ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது கேமர்ஸ் போல் தாமல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து கேம் கண்டென்ட் வந்து எதுவுமே பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மோட்டிவேஷ்னல், எமோஷ்னல், ஹார்ட் டச்சிங் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விவசாயியோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிருக்க நீங்கள் வந்து ஒரு டிப்ரெஸ்டு, ஹோப்லெஸ், சேடாக இருக்கிற பர்சன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிருக்க நீங்கள் வந்து மோட்டிவேட் ஆனால் மட்டுமே இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகே. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே போகிறப்ப எத்தனை பேர் வந்து நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரில. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் இருந்திருக்கும். இதை எத்தனை பேர் கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னு தெரில. கிளிக் பண்ணி போயிருப்பீங்க, ஆனால் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி வீடியோவாக தான் இருக்கும். அதை வந்து நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன். சரி, ஓகே. இந்த ஸ்டோரி வந்து ஃபஸ்ட்டு யாரோடதுன்னு சொல்லிடுறேன். இது வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாதாரண விவசாயி குடும்பத்தில் பிறந்த ஒரு ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்த சுப்ராட்டா அப்படின்ற ஒரு பையனோட வீடியோ தான். ஸோ அவன் வந்து அந்த புவர் லைஃப்பில் இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணால் அந்த இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இந்த சுப்ராட்ரான்றது வந்து ஒரு பையன். இவன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒரு சாதாரண, அதாவது பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மகனாக பிறக்கிறான். இவன் பேர் தான் பார்த்தீங்கன்னா சுப்ராட்டா. இவனோட வில்லேஜ் பார்த்தீங்கன்னா மேங்கார்ன்ற ஒரு வில்லேஜ். அது வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, சின்ன வில்லேஜ் தான். ஸோ உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்து ஃபுல் டைம் வந்து விவசாயத்தில் தான் இருப்பார். அவங்க அம்மா வந்து இந்த மாடு மேய்க்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இந்த மாதிரி இருக்கிற ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு வில்லேஜில் பிறந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா சுப்ராட்டா. ஸோ அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா அவனோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஓகே. இந்த சுப்ராட்டான்ற பையனுக்கு பார்த்திங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு தான் ஒரு கனவு. ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக பணம் செலவாகும். அதுக்காக பார்த்திங்கன்னா அது வந்து அது பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்பவே அதுக்காக அழுதான். அவனோட ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சிருச்சோன்னு வந்து கவலைப்பட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேங்கார் வில்லேஜில் இருக்கிற பசங்கள்லாம் படிப்பு முடித்ததும் டெல்லி, மும்பை, பெங்களூர் அப்படி போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் இவன் பார்த்திங்கன்னா அதே இடத்துல தான் இருக்கான். ஸோ இவன் வந்து ஹோப்பே இல்லை. ஸோ நம்ம வந்து இதுக்கு மேலே எதுவுமே உருப்பிட மாட்டோம், நத்திங்னு சொல்லிட்டான். ஏன்னா அவங்க வில்லேஜில் வந்து விவசாயத்தை தவிர வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் வேலை பார்த்துக்கிட்டுக்கிறப்ப இவனும் போய் ஊட ஊட வந்து ஹெல்ப் பண்ணுவான். எந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவசாய நிலத்தை வந்து உழுவுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவான். நம்ம வந்து சும்மா சொல்லிட்டோம், ஆனால் விவசாய நிலத்தை வந்து உழுவுறது வந்து எவ்வளோ கஷ்டன்றது வந்து அதை பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை மாதிரிலாம் பண்ணுறப்ப அவனோட பாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அடிபடும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த இடத்துலேருந்து வெளியே போய் வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து 17 இயர்ஸ் ஓல்டு பாய் தான். ஸோ நம்மளை மாதிரி ஒரு பையன் தான். அவன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் போகிறான். பெங்களூரில் போயிட்டு ஒரு கடையில், அதாவது சமையல் கடையில் சேர்ந்துட்டு இந்த கிச்சனில் போய் ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறான். அவன் போய் அங்கே ஹெல்ப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து சேலரி வந்து 9000 ரூபா சேலரியை கொடுக்குறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவன் வந்து டே டைமில் வந்து ஒரு 12 மணி நேரம் வந்து அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு ரூமில் தான் தங்கியிருப்பான். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இவனை சேர்த்து வந்து 3 பேர் இருக்காங்க, மொத்தமாக வந்து 4 பேர். அந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ரூமில் தான் தங்கியிருப்பாங்க, ரொம்பவே ஒரு சின்ன ரூம் தான். அந்த இதில் ஒருத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து கேம் விளாட்றேன் ஃப்ரீ ஃபயர்னு, ஸோ நீயும் இன்ஸ்டால் பண்ணி விளாடுன்னு அப்படின்னு சப்ராட்டை சொல்கிறான். சப்ராட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணுறான். ஃப்ரீ ஃபயருன்ற கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணி அவன் வந்து விளாட்றான். அது வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு அந்த கேமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதம் கழித்து சப்ராட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட சேலரியை வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ 9000 7000 ரூபாய்க்கு குறைச்சிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கோபமாகிறான். அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட சொந்த ஊரான மேன்காருக்கே திரும்ப போயிடறான். அங்கே போன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க, ஏன் இருக்கிற வேலையை விட்டு வந்தேன்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வெளியே போய் கேம்ஸ் விளாட்றது, இந்த ஃப்ரீ ஃபயர் விளாட்றது அப்படியே இருந்துட்டான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவனோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் வீடியோஸை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அவங்க வந்து மணி ஏர்னிங் பண்ணுறாங்க சில பேர் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இவன் வந்து அப்போ நினச்சிருக்கான், ஸோ நானும் ப்ளே பண்ணுறேன் அப்படினா நானும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கான். ஸோ அந்த டைத்தில் தான் பார்த்தீங்கன்னா இவன் வந்து யூடியூப்குள்ளே வந்து என்ட்ரா தான் இந்த சப்ராட்டுன்ற பையன் வந்து. ஸோ அங்கே இருக்கிற ஒரு சின்ன குடிசை வீட்டிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சப்ராட்டுன்ற பையனோட யூடியூப் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவன் வந்து வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு வந்து சில மணி நேரங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது. இவன் வந்து வீடியோ ரெடி பண்ணிட்டு அப்லோட் பண்ணணும்னா அதை வந்து ஒரு நல்ல இன்டர்நெட் கிடைக்கிற பிளேஸுக்கு போய் தூரமாக இருக்கும். அது அங்கே போய் அப்லோட் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவான்.
ஸோ இந்த சப்ராட் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸை வந்து ஹிந்தி லாங்குவேஜில் வந்து அப்லோட் பண்ணுறான். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து அவ்வளோவா வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்கிறான் உனக்கு ஹிந்தியை விட பெங்காலி வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ராட் வந்து ஹிந்தியை விட்டுட்டு பெங்காலியில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வீடியோஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஹிந்தியை விட வந்து பெங்காலியில் வந்து நல்லாவே ரியாக்ஷன் கிடச்சிச்சு, ரீச் கிடச்சிச்சு. ஸோ அது பிறகு பார்த்திங்கன்னா அவன் வந்து பெங்காலியில் வந்து கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ட்டையும் காட்டுவான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து இவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இதனால் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து அவனே சந்தோஷப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் அப்லோட் பண்ண வீடியோ பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நல்லா வைரலாச்சு. அது எந்த மாதிரி வீடியோன்னு தெரியலை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 300,000 வியூஸ் கிட்டே போயிருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா வைரலாச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவனோட சேனலுக்கு வந்து நல்ல ரீச் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஏன்னா 300,000 வந்து சாதாரண இல்லை, 300,000 வியூஸ் போயிருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சேனலாக இருக்கிறப்ப டக்குன்னு வந்து ஒரு 300,000 வியூஸ் போகிறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் உள்ள பீப்புள்ஸ்னால் இவனை பார்த்துட்டு இவன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவன் வந்து ஒரு முட்டாள் பைத்தியகாரத்தனமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க. ஸோ அவனோட மேட்னஸ் தான் பார்த்தீங்கன்னா அவனோட வந்து ஒரு ஜீனியஸான ஒரு பாத்துக்கு வந்து அவனை கொண்டு போயிருக்கு. ஸோ அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் பார்த்து சிரிக்கிறத வந்து இவன் வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறாமல் அதுக்கப்புறம் வந்து அவன் கண்டினியூஸாக வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கரேனால இருந்து ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து 2,000 வந்து மாதம் மாதம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மணியெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நல்ல ஒரு ஒய்ஃபை வாங்கி வீட்டில் மாட்டுறான். இதுதான் பார்த்தீங்கன்னா அவனோட ரூமு. ஆக்சுவலாக வந்து இது ஒரு ரூமே இல்லை, இது வந்து ஒரு புதுசை வீடு தான். இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது, ஒரு லேப்டாப்பு, ஒரு மொபைலு, அப்புறம் ஒரு ஹெட்செட் வச்சுருக்கான். பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பல்ப் இருக்குது. ஸோ வெளிச்சத்துக்காக வந்து ஒரு பல்ப் இருக்குது, மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, ஒரு ஃபேன் கூட கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சின்ன ஒரு லைஃப் ஸ்டைலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஓவர் கம் பண்ணி வந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் வாங்கின பிறகு அவன் யூடியூப் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. முன்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போய் ஒரு மரத்து மேலே ஏறி நின்று வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவான், அப்போ தான் வந்து நெட் கனெக்ஷன் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து ஒய்ஃபை இருக்கிறனால அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட யூடியூப் சேனல் வந்து நல்லாவே க்ரோ ஆகுது. அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இவனோட நேம் வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து சிரித்தவங்கள அவனை பார்த்து கொஞ்சம் வந்து பெருமைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவனோட யூடியூப் சேனல் வந்து நல்லாவே க்ரூவ் ஆகுது. எந்த ஒரு காலத்தில் வந்து அவனோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு, என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஓவர் கம் பண்ணாமல் இருந்தானா, இன்றைக்கி வந்து இந்த சப்ராட்டுன்றவன் வந்து யூடியூப்பில் வந்து 1.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து இன்றைக்கி இந்த சப்ராட்டுன்ற ஒரு சாதாரண பையன் வந்து ரீச் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவன் வந்து அன்னைக்கே வந்து அவனோட லைஃப் தொலைஞ்சு போச்சுன்னு அப்படியே விட்டுருந்தானா அவன் வந்து இன்னையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பையனாக தான் இருந்திருப்பான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப்பை வந்து ஓவர் கம் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்பவே பெருமைப்பட்டிருக்காங்க. எங்கே நம்ம பையன் வந்து உருப்படாமல் போயிடுவானுன்னு நினச்சவங்க வந்து இன்றைக்கி நல்லாவே அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து இவன் வந்து பெருமை சேர்த்துருக்கான். அது பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வில்லேஜில் உள்ள பீப்புள்ஸ்லாம் வந்து சப்ராட்டை பார்க்க வராங்க, போகிறாங்க. அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி சப்ராட் வந்து யூடியூப்பில் வீடியோஸ்லாம் போகிறான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்பவே பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ராட்டை வந்து ரொம்பவே அந்த வில்லேஜில் ஃபேமஸ் ஆகிட்டான். அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க எப்பயுமே நீ வந்து எப்பயுமே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறக்க, நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அவன் வந்து லைஃப்பை வந்து ஓவர் கம் பண்ணி இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ராட்டுக்கு வந்து பைக்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு தான் அவனுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த ராயல் என்ஃபீல்டு வாங்குறது தான் அவனோட கனவு. இப்போ வந்து அவன் வாங்கிட்டான். ஸோ அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அவன் வந்து ராயல் என்ஃபீல்டு வாங்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடு இல்லை, வீடு வந்து குடிசை வீடு தான். அவனுக்கு வந்து நல்ல ஒரு காங்கிரீட் போட்ட ஒரு வீடாக கட்டணும், அது ஒரு ஆசை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற அந்த மாடு கோழி ஆடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டு கட்டணும், அதெல்லாமே அவனோட ஆசை. அவன் கட்டுற வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்கணும்னு ஆசைப்பட்றான். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டான். ஸோ இந்த பின்னால் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா அவனோட குடிசை வீடு. இந்த குடிசை வீட்டுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இவன் உட்காந்து வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து யூடியூப்பில் 1.5 மில்லியன் வந்து சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரேனாவோட அஃபிஷியல் மாடரேட்டராகவும் இருக்கான். சப்ராட் நினச்சிருந்தானா அவன் வந்து அந்த கஷ்டப்படுற காலத்திலே வந்து எங்கிட்டாச்சும் ஓடி போய் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு சாதாரண வேலையை செஞ்சு பிழைச்சிருக்கலாம். ஆனால் அவன் அப்படிலாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா அவன் நிறைய வந்து கற்றுக்கிட்டு இருக்கான். ஸோ கேம்ஸ் விளையாடி பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு நிறையதை வந்து அந்த இதில் தான் கற்றுக்கிட்டு இருக்கான். ஸோ சப்ராட் பார்த்தீங்கன்னா அவனோட பேஷனை வந்து லவ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான், அதில் வந்து பெட்டராக இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்கான். ஸோ எப்பயுமே வந்து உங்களோட கரியர் பேஷனை வந்து யாருக்காகவுமே விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் பேஷனை நோக்கி ஓடுறப்ப வந்து நிறையா ட்ரபிள்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றது தான் பார்த்தீங்கன்னா லைஃப். ஸோ எப்பயுமே வந்து யாருமே வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியாது.
ஸோ எப்பயுமே வந்து உங்கள் பேஷனில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு ஒர்க் பண்ணுங்கள், இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ சப்ராட் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து அவன் நினைக்கலன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் வந்து இன்றைக்கி இருந்திருக்க மாட்டான், இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். சரி ஓகே, இந்த சப்ராட்டோட ஸ்டோரியை வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக எடுத்துக்கிட்டு உங்களோட லைஃப்பை வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோக்கு வந்து நான் எந்த விதமான லைக்கு சப்ஸ்கிரைபு எதுவுமே கேட்க போகிறதில்ல, ஷேர் மட்டும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும் சப்ராட் யாருன்றது வந்து. ஸோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மெட்டர் சைனிங் ஆஃப் ஜிபிலிட்டி ரோசன், இது கேமஸ் வேர்ல்ட் தமிழ் டூ கேமிங் டூ ஃப்ரீ ஃபயர்.